வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருப்பது 1GB டேக். என்னுடைய பேர் சசிகுமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, விவோ V20 Pro இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாடலோடைய சார்ஜிங் டெஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கம்பெனி சைட்லேருந்து சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா, 30 நிமிஷத்துக்கு 65% வரைக்கும் சீக்கிரமாக ஏறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜர் பார்த்திங்கன்னா 33 watts கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்துட்டு அவங்க சொன்னதை நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். அண்ட் உண்மையான ரிசல்ட் என்ன வருது, 1 hour எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, டோட்டல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது 1GB டேக். அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் லைக் பட்டனையும் தட்டிவிடுங்க. ஃபைனலாக நம்மளோட டைமர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நான் இதோட ஃபுல் பர்சன்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் அப்பப்போ உங்களுக்கு வந்து இந்த 10 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் டு கட் பண்ணி நான் போட்டு வச்சிருக்கேன். நீங்கள் எக்ஸாக்டாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ சார்ஜ் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆக போது நான் மொபைல் சார்ஜ் பண்ணி. ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு 23% வந்து சார்ஜ் ஆகிருக்கு. பேசிக்காக இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது ஒரு 10 நிமிஷம் ஒரு எமர்ஜென்சியில் நம்ம இருக்கிறோம், டக்குன்னு போகணும், ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை அப்படிலாம் நம்ம நினச்சோம்னா உடனே போடனா ஒரு 10 நிமிஷத்தில் 23%ன்றது போதுமான அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதோட பேட்டரி எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா 4000 mAh நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த 23ன்றது ஒரு நம்மளால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கண்டினியூஸாக யூஸ் பண்ண கூட முடியும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 நிமிஷத்தில் ஒரு மாற்றம் இருந்துச்சு. அதாவது 42% வந்திருந்துச்சு. ஸோ 20 நிமிஷத்துக்கு 42% வந்து சார்ஜ் வந்துருந்துச்சு. 42ன்றது ஒரு பெரிய ஸ்கோராக இல்லைனாலும் பட் 20 நிமிஷத்துக்கு 42% அப்படின்றது ஓரளவுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இதோட சார்ஜர் 33 வாட்ஸில் இருக்குதுன்ற ஒரே ரீசனுக்காக தான். அண்ட் இப்போ ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம், அரை மணி நேரத்துக்கு வெறும் 56% தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக கம்பெனி தரப்பில் சொன்னது பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு 65% சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே லிட்டராக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எதனால இந்த சேஞ்சஸ் இருந்துச்சு, இந்த டிஃப்ரென்ஸ் எதனால வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 71% வரத்துக்கு 40 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ பேசிக்காக இந்த ஒரு போதுமான டைம் பார்த்திங்கன்னா நமக்கு லிட்டராக ஒரு 1 hour இந்த அவருக்குள்ளே வந்துட்டு கம்ப்ளீட்டாக அரௌண்ட் ஒரு 80-90 கிராஸ் பண்ணிட்டாலே வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். பட் இது கிராஸ் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 hour அந்த இதை வந்து டச் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 50 நிமிஷம் ஆக போகுது. ஸோ நம்ம சார்ஜ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் ஆக போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 4 ரிசல்ட் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5th ரிசல்ட். 5th ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 நிமிஷத்துக்கு 87% வந்திருக்கு. ஓகே, பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். பட் 1 hour 90 மேலே போயிடுன்றது இருக்குது. பட் 100 தொற்றுமா அப்படின்றத பார்ப்போமே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு 1 hour ஆக போகுது. கிட்டத்தட்ட 1 hour 97%, இந்த 97%க்கு கிட்டத்தட்ட 1 hour வந்து டைம் எடுத்துக்கிச்சு. இது ஒரு ரொம்ப அதிகமான டைம் அப்படின்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 1 hour 97%ன்றதும் ஓவரால் பார்த்திங்கன்னா 100 ரீச் பண்ண மாதிரி தான். ஸோ ஃபைனலாக வந்துட்டு 100% சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு பார்த்திங்கனா 1 hour 4 minutes டைம் எடுத்துக்கிச்சு 100% சார்ஜ் ஃபில் ஆகிறதுக்காக. கண்டிப்பாக இந்த இடத்துல எல்லாருக்கும் டவுட் இருக்கும். கம்பெனி சொன்னது அரை மணி நேரத்துக்கு 65%, பட் இங்கே வந்தது என்னமோ அரை மணி நேரத்துக்கு வெறும் 56% தானே வந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். சீரியஸா? பட் லிட்டரா சில டிஃபரன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா அவங்க பண்ணது லேப் டெஸ்ட், மொபைல் தொடவே மாட்டாங்க ஒன்ஸ் சார்ஜ் பண்ணதோட சரி. பட் நம்ம அடிக்கடி மொபைல் ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுனால இந்த லிட்டரான டிஃபரன்ஸ் இருக்க வாய்ப்பு உண்டு. அவ்வளவுதான் இந்த வீடியோ. அண்ட் நீங்க இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய லவ்லி டெக் சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க, மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பீஸ் அவுட். பை.